என் பேர் கார்த்திகேயன். நம்ம ஆஃபீஸ் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் பேக் சைடு இருக்கு திருப்பூர்ல. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து கொங்குமை ரோட்ல இருக்கு. அதே மாதிரி சென்னையில நமக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு. வந்து நம்ம சித்திரக்கனிக்கு வந்து மக்களுக்கு வந்து புதுசு ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கேஜி என்டர்பிரைஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஹையர் பண்ணிட்டோம். அதனால வந்து 0% இன்ட்ரெஸ்ட், 0% டவுன் பேமெண்ட். நீங்க டவுன் பேமெண்டே கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிவி ஓகேனீங்கன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மாசம் மாசம் இமெயில் பே பண்ணிக்கலாம். டோட்டல் தமிழ்நாடுல உங்க சவுத் இந்தியா ஃபுல்லா நீங்க ஆர்டர் பண்ணீங்க, உங்க வீட்டுல டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு டிவி பிடிச்சிருந்து பில்லு வாங்கிட்டா மட்டும் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். நான் வந்து ஒரு டிவியில ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் கடையை வந்து நான் வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ்ல வந்து பொட்டிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட வியூஸ் வந்திருக்கு, எங்க கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த அந்த டிவில இருந்து ஆரம்பிச்சது, கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் மக்களோட ஆதரவு தான். அதான் பெஸ்ட் குவாலிட்டி நம்மளால பண்ணிக்கலாம். அது சர்வீஸ் அப்படி இருக்குறதால மட்டும் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஓபன் பண்ண முடியுது. பிராண்ட்ஸ் நல்லா பண்ணுவோம். ஸ்டெப்லைசர் எது கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டெப்லைசர் எங்க டிவில இருக்கும் அப்படிவாங்க. 100% அது போய் எந்த டிவிலையும் வந்து ஸ்டெப்லைசர் இன்வெர்டர் உள்ளன்னு வராது. 100% நம்ம ஸ்டெப்லைசர் போடாதான் டிவியோட லைஃப் வரும். அந்த இப்ப உண்மையை சொல்லி விற்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அடுத்தடுத்து வந்து இன்னும் 4 பேரை 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வந்து ஒருத்தவங்க டிவி வாங்கினா ஒருத்தரோட போயிட மாட்டாங்க அந்த பிசினஸ். Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KG Enterprises ல இருக்கோங்க. KG Enterprises எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சித்திரக்கனி. அதனால எல்லாத்துக்குமே வந்து சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா KG Enterprisesல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சித்திரக்கனிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஆஃபர் என்ன, தெரிவிக்க விடும் ஆஃபர் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோல சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயலாம். பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்ல நான் பார்த்தா வந்தேன், நிறைய சித்திரக்கணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த வீடியோக்கு வந்து வந்திருக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். என் பேர் கார்த்திகேயன். நம்ம ஆஃபீஸ் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் பேக் சைடு இருக்கு திருப்பூர்ல. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து கொங்குமை ரோட்ல இருக்கு. அதே மாதிரி சென்னையில நமக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு. சென்னையிலும் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. வெஸ்ட் மாம்பலத்துல ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. சார் எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிருங்க. நம்ம கரெக்டா வந்து திருப்பூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் பேக் சைடு வாலிபாளையம் முருகன் கோயில் ரோட்ல இருக்கு. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பேங்க் பக்கத்து ஆஃபீஸ் தான். சித்திரக்கணிக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க சொல்லி நானே கேள்விப்பட்டதான் நானே வந்திருக்கேன். ஆமாங்க, சித்திரக்கணிக்குனா ரொம்ப வெயில், தமிழ்நாட்டிலலாம் வெயில் வாட்டி அதுக்குது. அதுக்குதான் வந்து நம்ம சித்திரக்கணிக்கு வந்து மக்களுக்கு வந்து புதுசு ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கேஜி என்டர்பிரைஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, டைப் பண்ணிட்டோம். அதனால வந்து 0% இன்ட்ரெஸ்ட், 0% டவுன் பேமெண்ட். நீங்க டவுன் பேமெண்டே கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிவி ஓகேனீங்கன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மாசம் மாசம் இமெயில் பே பண்ணிக்கலாம். உங்க ஆதார் கார்டு, உங்க பான் கார்டு ரெண்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். எப்படிங்க சார், நம்ம ஆன்லைன்ல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? டோட்டல் தமிழ்நாடுல உங்க சவுத் இந்தியா ஃபுல்லா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு டிவி பிடிச்சிருந்து பில்லு வாங்கிட்டா மட்டும் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நாங்க தான் கிரியேட் பண்ணுவோம். இந்த கேஜி என்டர்பிரைஸ் மட்டும் தான் இந்த கேஷ் ஆன் டெலிவரி பில் இஷ்யூ பண்றது எல்லாமே நாங்க தான் சொன்னோம். சரிங்க சார், சித்திரக்கணி ஆஃபர் இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க? நம்ம நிறைய டிவி ஷோரூம்ஸ் எல்லாம் போயிருக்கோங்க சார். நிறைய இடத்துல நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும். நம்மளோட கேஜி என்டர்பிரைசஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க? கேஜி என்டர்பிரைஸ் ஆரம்பிச்சது வந்து இது வரைக்கும் ஓப்பனாவே இதெல்லாம் அசம்பிள் டிவின்னு ஒரே சொல்றது மட்டும் நாங்க மட்டும்தான். ஏன்னு சொன்னீங்கன்னா என்னோட எஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா அசம்பிள் டிவியை அசம்பிள் பிரைஸுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த அசம்பிள் டிவி வந்து பெரிய பிராண்டு, இங்க வந்து பிராண்ட் தான் விண்டோஸ் எங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணி இஎஸ்ஐ சர்டிபிகேட் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. பட் என்னன்னா இது பேசிக்கலி பாத்தீங்க எல்லாமே அசம்பிள் தான். அசம்பிள் டிவியை வந்து அசம்பிள் பிரைஸை கொடுத்தாதான் இப்ப நடுத்தர மக்களோ இல்ல அது கீழ் மக்களோ வாங்கினாங்க போயிடணும். இதை வந்து நம்ம பிராண்ட் சொல்லிட்டு பிராண்டட் ரேட் வித்தா அது ப்ராஃபிட்டா இருக்காது உங்களுக்கு. அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, டிவி உடைக்கிறதோ இல்ல தூக்கி போடுறதோ இந்த வேலையெல்லாம் நம்ம எதுவுமே வச்சுக்கிறது ஏன் கேட்டீங்கன்னா உடஞ்சா கேரண்டிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா எங்க பில்லுலயே இஷ்யூ, நீங்க ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அதை எழுதி கொடுக்கணும். 1 இயர்ல பிரேக்கேஜ் அடிச்சு எங்க டிவி கொடுத்துறாங்க. அதுதான் உண்மை. சும்மா நான் வாய் வார்த்தை சொல்றதுக்கு வியூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி தான் பேசுறது. சரிங்க சார், சித்திரக்கணிக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க, என்னென்ன பிரைஸ்ல இருந்து நமக்கு டிவிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? நான் வந்து நம்ம எங்க கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு வேரியண்டா இருக்கும். ஒன்னு வந்து நார்மல் டிவி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு பிரைஸ் சொன்னா அதோட கம்மி அதோட கம்மி, அவங்க சில பேர் வந்து கம்மியா இருப்பாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லதா இருக்கு.
அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்க சார். போலாம். இப்போ ஸ்டார்டிங் என்ன சைஸ்ல இருந்து? ஸ்டார்டிங் வந்து 17 இன்ச்ல இருந்து நம்மள்ட்ட 85 95 வரைக்கும் இருக்குங்க. சரிங்க சார். மக்கள் பிரிஃபர் பண்றது இந்த 17 24 எதுமே வாங்க போவாதீங்க. மக்களுக்கு அதே மாதிரி $10,000 அதுக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து டவர் ஃபேன் ஃப்ரீயா, டவர் ஃபேன் குடுக்குறீங்களா? இந்த சித்திரக்கனிக்கு வந்து ஒரு டவர் ஃபேன் ஃப்ரீயா வந்துரும், பவர் மோட்டார் ஸ்டாண்ட் ஃப்ரீயா வந்துரும். ஓகே ஓகே ஓகே. 32 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு அல்ட்ரா ஃபிரேம்லெஸ் மாடல். இது வந்து 2GB RAM 6GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன். இதுக்கு டவர் ஃபேன், அதுக்கு அப்புறம் அடிஷனலா வந்து ஸ்டெபிலைசரும் குடுக்குறோம். ஸ்டெபிலைசரும் குடுக்குறீங்க? ஓ, ஸ்டெபிலைசர் எது குடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டெபிலைசர் எங்க டிவிலே இருக்கும் அப்படிவாங்க. 100% அது போய் எந்த டிவிலையும் வந்து ஸ்டெபிலைசர் இன்வெர்டர் உள்ளன்னு வராது. 100% நம்ம ஸ்டெபிலைசர் போடாதான் டிவியோட லைஃப் வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 43 இன்ச்சஸ் அல்ட்ரா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்குங்க. இது குவாலிட்டி பக்காவா இருக்கும் உங்களுக்கு. பியூர் ஐபிஎஸ் பேனல், இதோ 2GB RAM 6GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன். இது வைஃபை நெட், ஹாட்ஸ்பாட், யூடியூப் எல்லாம் ஓடிடிஸ் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வைஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 14,499 ரூபா. அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஃப்ரீயா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டவர் ஃபேன் வந்துடும். எங்களுக்கு டவர் ஃபேன் வேணும் அப்படின்னா 5.1 ஹோம் தியேட்டர், ஸ்டெபிலைசர், வால் மோட்டர் ஃப்ரீயா வரும். $50 இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லோ குவாலிட்டி வேணும்னா 19,999 ரூபா, 20,000 ரூபா, 20,000 தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும், ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகும். ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் பேனல், இது ஒரிஜினல் 4K. இது கொஞ்சம் ஐபிஎஸ் பேனல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது 4K ரெசல்யூஷன், வாய்ஸ் ரிமோட்டட் வரும். இது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர்கூலர் ஃப்ரீயா வந்துடும், ஏர் கூலர் ஃப்ரீயா வந்துடும், ஸ்டெபிலைசர், வால் மோட்டர் ஸ்டாண்ட் எல்லாம் ஃப்ரீயா வந்துடும். இது பாத்துக்கிட்டீங்கன்னா 25,999 ரூபா, 26,000 உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபிட்டிங் கூட பண்ணி கொடுக்கும். டெலிவரியும் ஒரிஜினல் 4K, வாய்ஸ் ரிமோட் பிளஸ் ஏர் கூலர், ஸ்டெபிலைசர், வால் மோட்டர் ஸ்டாண்ட் பண்றாங்க. இப்ப இந்த டிவி பாத்தீங்கன்னா 7,500 சொல்றீங்க, எல்லாரும் கம்மியா இருக்குன்னு சொல்லி இதான் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. ஆனா நீ இது குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கம்மியா பணம் போட்டீங்கன்னா கம்மி குவாலிட்டி தான் வரும். சரி, இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் மணி வந்து பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம், நம்மளும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், நாங்களும் கீழே இருந்து வந்தவங்க தான், கண்டிப்பா சார், நாங்களும் கஷ்டப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்ம கையப் பண்ணிருக்கு, கேஜி பேஸ்ல. ஓகே, நீங்க லோ இன்ட்ரெஸ்ட்ல, லோ இஎம்ஐ காஸ்ட்ல தாராளமா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்க எலிஜிபிலிட்டி மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தா போதும். உங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம், ஓகேனாலும் அப்படியே டிவி எடுத்துட்டு போயிருங்க. மாசம் மாசம் நீங்க ஜாலி
நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா டிவி எல்லாம் உடச்சு காமிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி உடச்சிடலாம், ஏன் சார் நீங்க காமிக்கிறது இல்ல? இப்ப கூட சொல்றேன் பாருங்க, எனக்கு மக்களை வந்து இந்த பணத்துக்கோசம் இது பண்ண பிடிக்காது. ஏன்னா வாங்க இது பண்ணி நம்மளால எது கொடுக்க முடியும் அது மட்டும் தான் பண்ண முடியும். டிவி உடைச்சா வியூஸ் போகுது. ஏன்னா அது டிவி வந்து நம்மளுக்கு தெய்வமா, நம்ம செய்யற தொழில் தான் நம்மளுக்கு தெய்வம். உடைச்சா 10 வாட்டி உடைச்சாலும் கேரண்டி எப்படி தர முடியும் எனக்கு தெரியல. நீங்க ஓப்பனா இந்த விஷயம் சொல்ற மேடம், யார் யார் கேரண்டி கொடுக்குறேங்கிறாங்களோ நீங்க டிவி வாங்கும் போது பில்ல எழுதி வாங்கிக்கோங்க. எத்தனை வாட்டி உடைஞ்சாலுமே நாங்க கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பில்ல இஷ்யூ பண்ணி அவங்க சைன் போட்டு சீல் சிக்னேச்சர் அடிச்சு கொடுத்துருங்க. அப்ப நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு தப்பான கைடன்ஸ் போய் ஒரு தப்பான பொருள் தப்புன்னு சொல்ல வரல, ஒரு தப்பான கைடன்ஸ் கொடுப்பாரு. என்ன இருக்கிறோ அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே கரெக்டா நீங்க நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா மக்கள் அதெல்லாம் கண்டிப்பா நிறைய வந்து இப்ப உண்மையை சொல்லி விக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அடுத்தடுத்து வந்து இன்னும் 4 பேரை 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நல்லா அவங்க பண்றாங்க, நல்லா கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நம்மளோட இயல்பு அதுதான், மனுஷனோட இயல்பு அதுதான். சார் இப்ப நம்மளோட இப்ப பாத்தது எல்லாமே இன்ப்ரோ அப்படிங்கிற பிராண்ட் தான் இல்லையா? நம்மளோட பிராண்ட் ஓன் பிராண்ட். ஒரு டிவி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லீகலா ஒரு பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்க பேர்ல. அது வந்து நம்ம வந்து விண்ப்ரோஸ் பண்ணிருக்கோம், வின்ஸ்டர் பண்ணிருக்கோம். சென்னையில இருக்கிற வரைக்கும் வின்ஸ்டர், நம்ம சென்னையில வந்து 2 ஆபீஸ் இருக்கு. நீங்க அந்த ஊர் சென்னை மக்களா இருந்தா நீங்க சென்னை அங்கேயே வாங்கிக்கலாமா? பாத்துட்டு அங்கேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயே வாங்கிக்கலாம். திருப்பூர் கோவை மக்கள் ஈரோடு மக்களா இருந்தா இங்க வந்து வாங்கிக்கலாம். மத்தபடி தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டத்துல எங்க இருந்து கூப்பிட்டாலுமே எங்க பசங்க உங்களுக்கு சர்வீஸ் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், 100% ரெடியா இருக்கும். இதுதான் விண்ப்ரோஸ் வந்து நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி லீகலா மக்கள் கொடுக்குறது. ஒரு டிவி கொடுக்கணும் ஒரு பேர்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேரண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா அதான் கேரண்டி தான் அடுத்து கேட்க வந்து 1 வருஷம் கேரண்டி கொடுக்கும் கண்டிப்பா. 2 வருஷம் என்னன்னாலும் பரவாயில்லையா? டிஸ்பிளே அந்த மாதிரி வந்து உடையாம இருக்கும், உடையாம இருக்கும். நான் இப்போ இப்ப கூட சொல்றேன், உடஞ்சா கேரண்டி, உடஞ்சா வாரண்டி, இந்த எக்ஸ்ட்ரா பிட்டே போட மாட்டேன். சரிங்க, ஆரம்பத்துல இதுதான் 1 இயர் கேரண்டி 2 இயர் சர்வீஸ் இது என்னால கொடுக்க முடியும் மக்களுக்கு. அதுதான் நான் சொல்றேன், சர்வீஸும் ஏதாச்சும் மிஸ்டேக் அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? புது டிவி ஒரு மக்கள் ஒருத்தவங்க இப்ப நிறைய பேர் பிராண்டட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிராண்டட்ல இருந்து ஒரு புது டிவி வாங்கினா அவனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சர்வீஸ் தான் மெயினா. 1 இயருக்கு அப்புறம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பா அந்த 2 இயர் சர்வீஸ் ஃப்ரீ. இது வந்து காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு, பட் ஆனாலுமே கேஜிஎல் போய் சாரப்பட்டு வந்து 1 இயர் கேரண்டி 2 இயர் சர்வீஸ் ஓப்பனா சொன்ன அதுக்கே வந்து மக்கள் நல்லா ஆதரவு தெரியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கால்ல போயிட்டு இருக்க நம்பரை கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சித்திரக்கனி ஆஃபரா இந்த மாதிரி ஒரு நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க சாரு, கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க வந்து வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கால்ல போயிட்டு நம்பரை மட்டும் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், சார் வந்து அழகா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு, கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே வந்து ஒரு ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நல்லா அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான ப்ளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பை.